அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு ஆறு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஐந்து தமிழ் மாதிரி தேர்வுகள் வெற்றிகரமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னப்பா இன்றைக்கி சண்டே நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா தயவு செஞ்சு இன்னும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் தான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து இருக்குது ஸோ ரெஸ்ட் இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க சரிங்களா நம்ம எக்ஸாமுக்கு அப்புறம் ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா சரி நம்ம வந்து மாதிரி தேருக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் கீழ்கண்டவற்றில் கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லாதது என்ன அப்படின்னு சரியா கவிஞர் தேனரசனோட படைப்பு எது இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க எதுலாம் கவிஞர் தேனரசனோட படைப்புன்னு பார்த்துருவோம் மண்வளம் அவரோட படைப்பு வெள்ளை ரோஜா அவரோட படைப்பு பெய்து பழகிய மேகம் அவரோட படைப்பு மழை பற்றிய பகுதிகள் பயிரல்கள் அவரோட படைப்பு வந்து கிடையாது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் ஆன்சர் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் நம்ம வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேப்பா ஸோ பிடிஎஃப் வந்து தயவு செஞ்சு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் சரியா இரண்டாவது கேள்வி பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா தனிமொழி பொதுமொழி அப்படிலாம் வந்து இருக்குது அதில் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்குறாங்க முதல்ல பொதுமொழினா என்னன்னு தெரியணும் அதாவது ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்லை நம்ம வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து தரும் பிரிக்காமல் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஒரு பொருள் தரும் ஸோ அதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ வந்து பாருங்கள் இதில் எது பொதுமொழி அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது தான் பொதுமொழி எட்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டால் எட்டு அப்படிங்கிறது நம்பரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வேமா வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஆனால் இந்த எட்டை நம்ம வந்து அப்படின்னு கேட்டால் எல் கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அதாவது எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ எட்டு அப்படிங்கிறது இங்கே பொதுமொழிக்கான ஒரு எடுத்துக்காட்டு சரியா காலம் கடந்த பெயரச்சம் என்ன நம்ம மாடல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு காலம் கரந்த பெயரச்சம் என்ன சொல்லுவாங்க வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவர் யார் பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் துரியோதன சொல்கிறாங்க துரியோதனன் தான் பாம்பு கொடியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஞ்சாலி சபதம் நம்மளுக்கு தெரியும் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சபத்தோட ஆசிரியர் நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும் சரியா ஓகே காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் காந்தி தாத்தா தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் அவரோட மேடை பேச்சு ஏன்னா அவர் வந்து ஆங்கிலம் அதுதானே பேசுவார் ஸோ அதை மொழிபெயர்த்தவர் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா தான் என்ன பண்ணுறாரு அப்படின் கிட்ட மொழிபெயர்க்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் யார் அப்படின்னு கேட்டால் கால்டுவல் ரொம்ப எளிமையான கேள்வி திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி இந்த கேள்வி நாடும் மொழியும் நமதிருகன்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் நாடும் மொழியும் நமதிருகன்கள் சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் என்ன உழைக்கிற மக்கள் தன்னோட கலைப்பை மறக்கிறதுக்காக என்ன பாடல் பாடுவாங்க சங்க இலக்கிய பாடல் பாடுவாங்களா அவங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது பக்தி பாடல் சாமி பாடுவாங்களா கண்டிப்பாக கிடையாது சமய பாடல் பாடுவாங்களா கிடையாது பக்தி பாடலும் சமய பாடலும் கிடையாது சேமாத்தான் வரும் சரியா நாட்டுப்புற பாடல் தான் பாடுவாங்க உழைக்கிற மக்கள் ஏழையில் ஐலசா சரியா சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பாடல் தான் வந்து பாடுவாங்க ஓகே பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க பகை அப்படின்னு பொருள் தர்ற ஓரெழுத்து ஒரு மொழி தூ சரியா தூ நெடியில் வர்ற அந்த தூ அப்படிங்கிற வார்த்தை பகை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தவறான ஒளி மரபை தேர்வு செய்க பார்க்கலாமா நாலு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க குயில் கூவும் குயில் என்ன பண்ணும் கூவத்தான் செய்யும் மயில் அகவும் கரெக்டு புறா குளரும் புறா குளருமா புறா என்ன பண்ணும் புறா குணுகும் அப்போ தவறான ஒளிமரபு ஆப்ஷன் சி தான் கிளி பேசத்தான் செய்யும் அடுத்து உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க உழவு பற்றிய பழமொழி ஒரு நாலு பழமொழி வந்து கொடுத்துருக்காங்க சரியா இதில் உழவு பற்றி எது இருக்குது ஆக்சுவலாக இப்போ வந்து பாருங்கள் உழவு பற்றி உழவுன்னா நம்ம உழவு போடுறது டிராக்டர் வச்சு உழவு போடுவாங்க இல்லையா அதை வந்து இது பண்ணுறது பாருங்களேன் ஃபஸ்ட்டு இதே வந்து பாருங்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அகலமாக உழுகிறதை விட எது நம்ம உழுகிறது எதுக்காக உழுவாங்க நம்ம வந்து வித விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உழுவாங்க அப்போ வித வதைக்கணும் அப்படின்னா நல்லா பூமிக்கு அடியில் வந்து நம்ம விதை வந்து போகணும் அளவுக்கு வந்து போனோம் அப்படின்னா அகல நல்லா அகலை வந்து விளக்க உழுகிறத விட ஆழமாக வந்து உழுகிறது தான் மேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்துருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உழுகிறதுக்கு அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட பழமொழி வந்து வரும் ஆனால் உழவு பற்றிய பழமொழி வந்து வராது சரியா அடுத்து கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவினவற்றை தேர்க கூற்று ஒன்று தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் கூடா நட்பு கேடாய் முடியும் சரியா தேவையில்லாமல் கெட்டவங்கூட சேர்ந்த அப்படின்னா நம்மளுக்கு தான் கெட கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூற்று ஒன்று அப்படிங்கிறது இங்கே சரியாகத்தான் வரும் தீயவரோடு நம்ம வந்து நட்பு வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக துன்பத்தில் தான் முடியும் அடுத்து நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் ஆக்சுவலாக நட்பு அப்படிங்கிறது நல்ல நட்பு அப்படிங்கிறது கேடயம் போல பாதுகாப்பு தரும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க கூட நட்பு பற்றி தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாவது கூற்று வந்து வராது நட்பு பற்றி நல்ல விதமாக சொல்லுது ரெண்டாவது கூற்று அப்போ கூற்று ஒன்று தான் வந்து சரி சரியா அடுத்து நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன நும்மனைனைச் சிலம்பு கழியி அயரணும் எந்த நூல் அப்படின்னா ஐங்குறு நூறு பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் என்ன பாருங்கள் பாவகையால் அதோட பாவகை அதாவது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதில் அந்த பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் என்னன்னு கேட்குறாங்க சார் இதில் எப்படி சார் நான் வந்து கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் மற்ற பாக்களை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும் என்ன கேட்டால் கழித்தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா களிப்பா ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற எல்லாமே வந்து வின்பா ஆசிரியப்பாக க அந்ததாக வந்து வரும் ஆனால் களித்தொகைக்கு கழிப்பா வந்து வரும் அடுத்து பரிபாடலுக்கு பரிபாட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இசை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து வரும் ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பரிபாடல் களித்தொகை தான் சரியான விடை அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது அகனானூருக்கு வழங்கப்படுற வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க அகனானூருக்கு என்ன சொல் சொல்கிறாங்க அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அகன் அமர் காதல் ஐய எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் வீடரன் பார்த்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் சேர்ந்து நம்ம நாங்கள் வந்து எத்தனை பேர் ஆனோ எழுவர் ஆனோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்ததா ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் யார் சிவனடியாரோட பெருமையை ஓர் அடியில் கூறுற நூலை பாடியவர் சுந்தரர் திருவிளையாடர் பிராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு திருவிளையாடல்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அரணிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார் இந்த அரணசாரத்தோட பாடல்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க எத்தனை பாடல்கள் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து அகரவரிசையில் அமைத்தெடுக்க மீன் மண் முன் மான் முடி மூடி மெல்ல மானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ம அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வரணும் அப்போ மண் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு அப்போ ரெண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் வந்து இருக்குது மண்ணுக்கு அப்புறம் மாக்கு அப்புறம் என்ன வரணும் மா அப்படிங்கிறது வரணும் மாக்கு அப்புறம் இங்கே வந்து மீ வந்துருக்கு அப்போ இந்த குற்று கிடையாது அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு அதாவது மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு அப்படிங்கிறது வேர்ச்சொல் காண்க ஞாலம் இதில் மாட்டுவீங்க என்ன அப்படின்னா சார் ஞாலம் நீங்கள் என்ன சொன்னீங்க வேர்ச்சொல்னால் கட்டளை பொருளை வரும்னு சொல்லியிருக்கீங்க இங்கே நான் எப்படி கட்டளை பொருளை கண்டுபிடிக்கிறது கேட்கலாம் சரியா ஞல் அப்படிங்கிறது வராது ஞாள் இந்த இல் வந்து சிறப்பாகலாம் வருது ஸோ இது வந்து வராது ஒன்று நா ஞாளாக இருக்கணும் இல்லைன்னா ஞாளு அப்படின்னு இருக்கணும் ஞாளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஞாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஞாலம் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய வேர்ச்சொல் ஞாள் அடுத்து பொருத்தமான விடையை தெரிவு செய்ய குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இது இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது என்ன வகையான வலு அப்படின்னு கேட்குறாங்க சரியா குழந்தை ஒரே ஒரு விரலை மட்டும் காட்டி என்ன பண்ணுது அப்படின் கேட்டால் சின்ன விரலா பெரிய விரலா அப்படின்னு கேட்குதாங்க சரியா அதாவது ஒன்றும் இல்லை ரெண்டு வரல இங்கே வந்து காமிக்கணும் ரெண்டு வரலை காமிச்சு ரெண்டு வர தொடுப்பா ரெண்டு வரல என்ன எந்த எந்த வரலை தொடர்றா சின்ன வர பெரு பெருவுரையை தொடரலையா அப்படின்னு கேட்கணும் ஆனால் ஒரு வரல மட்டும் காமிச்சுட்டு சின்ன வரலா பெருவரல அப்படின்னு கேட்டால் கேட்குற கேள்வியே தப்பு இல்லையா அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினா வலு அப்படிங்கிறது தான் கரெக்ட் பொருந்தாததை கண்டறிய வெண்டக்காய் தண்ணீர் தொட்டி அத்திக்காய் ஆலங்காய் பாருங்கள் வெண்டக்காய் அத்திக்காய் ஆலங்காய் எல்லாமே காய்கறி வகையை செஞ்சது அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது தண்ணீர் தொட்டி தான் இருக்குது சரி இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்பாங்க எப்பா டிஎன்பிசி கொஷின் தான்ப்பா இது சரியா டிஎன்பிசி கொஷின் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேள்வி யார் வேணால் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி வந்து கேட்பாங்க ஆதிரையான் என்பது எவ்வகை பேர் சொல்லே குறிக்கிறது ஆதிரையான் ஆதிரையான் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கும் சரியா ஸோ இது வந்து காலப்பெயர் சொற்களை முறைப்படுத்துக மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதில் முறைப்படுத்தணும் என்ன இதில் கரெக்டாக வரும் அப்படின்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை ஓரழுத்து ஒரு முறையின் பொருள் நான் அப்படிங்கிற ஓர் ஒரு முறைக்குரிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க நான்னா என்ன நாக்கு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிய தாள் 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 அப்படின்னா தாளாட்டு இந்த தாள் இந்த சிறப்பு நகர தாள் அப்படின்னா பாதம் ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதான் கரெக்டு தமிழ் ஆட்சி மொழியாக கொண்டு திகழும் நாடுகள் எவை தமிழ் ஆட்சி மொழியாக எங்கெல்லாம் ஆட்சி மொழி இருக்குது அப்படின்னா இலங்கையில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது கிரேக்க அறிஞர் தாளமி தமிழகத்தில் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் புக்லேயே இருக்குது எதை சொல்லுவாங்க அப்படின்னா கரூரை சொல்லுவாங்க கரூர் தமிழகத்தின் தலைநகரமாக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார் ஒரு பாடமே இருக்குது இவரை பற்றி யார் முழங்கினார் அப்படின்னு கேட்டால் மாப்போ சி சிவஞானம் அம்பேத்கர் இயற்பெயர் என்ன அம்பேத்கரோட இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க வாணிதாசனின் நூல்கள் எவை வாணிதாசனோட நூல்கள் எவை எவை அப்படின்னா தமிழச்சி கொடிமுல்லை தொழுவானம் அப்படிங்கிறது தான் வாணிதாசனோட நூல்கள் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே அப்படிங்கிற ஒரு நாட்டு பாடலை ஒட்டி இன்னொரு ஒரு பாடல் தீண்டாதார் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடினவர் யார் யார் அப்படின் கேட்டால் கவிமணி தேசிக விநாயகனார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் எப்படி இருக்க விரும்பினார் எப்படி இருக்க விரும்பினார் அப்படின்னு கேட்டால் படியாக இருக்க விரும்பினார் படி படி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் யார் சொற்பொழிவாற்றினார் அப்படின்னு கேட்டால் தேவனைய பாவனார் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யார் வேறு யாராக இருக்க முடியும் அவ்வை தான் அவ்வை யார் அடுத்து கூற்று கூற்று என்ன அப்படின்னு கேட்டால் காவடி ஆட்டம் அப்படிங்கிறது மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிறிய வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்குறாங்க காவடி ஆட்டம் எப்படி ஆடுவாங்க நம்ம முருகன் காவடி ஆட்டம் எடுக்கிறாங்களா இந்த ஷேப்பில் தான் வந்து இருக்கும் தான் வந்து காவடி ஆட்டம் வந்து இருக்கும் சரியா இதைத்தான் சொல்கிறாங்க இது கரெக்டு தான் முதல் கூற்று கரெக்டு கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர் கரெக்டு ஸ்கூல் புக் நியூ புக்கில் கலைகளில் வந்து இருக்கும் சரியா நிகழ்கலைகள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்துருக்கும் அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி தான் சரியான விடை மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எது அதே பாடத்தில் ரெண்டாவது கேள்வி சரியா மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை சொல்லுவாங்க உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் உலக சரித்திரம் இந்தியாவோட முதல் பிரதமராகிய ஜவஹர்லால் நேரு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு வளவன் கிணற்றில் தவளை போல வாழ்ந்தான் அதாவது கிணற்று தவளை அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க தவளைனா என்ன நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கிறோம் வெளியே உலகத்தை பற்றி தெரியாது நம்மளுக்கு அதாவது குட்டியோண்டு அறிவு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க சரியா அவன் சொல்கிறது தான் ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் சரியா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் வளவன் குறுகிய அறிவுடைவன் ஆக வாழ்ந்தான் அப்படிங்கிறத இங்கே வந்து கரெக்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது குன்றுனா மலை மலை மேலே ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்ச அப்படின்னா அந்த அந்த வெளிச்சம் வந்து நிறையா இடத்துக்கு வந்து பரவும் சரியா அப்போ பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான விடையாக வந்து இருக்கும் ஓகேவா கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது செய்வினை வாக்கியம் என்னன்னு கேட்குறாங்க விருது வழங்கியது யார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியமாக கிடையாது இது வந்து வினா வாக்கியத்தில் வந்து வருது வேளா இலக்கணத்தை நன்றாக படி இது கண்டிப்பாக செய்வினை வாக்கியத்தில் வராது ஏன்னா இது கட்டளை வாக்கியம் வந்து வ வருது சரியாக வராது அமைச்சர் விருது வழங்கினார் அடுத்து நான் இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து வருது இப்போ வந்து பாருங்கள் இப்போ டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணிடுவோம் இதில் எது செய்வினை அப்படின்னா அமைச்சர் விருது வழங்கினார் அப்படிங்கிறது தான் செய்வினை நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன அப்படின்ட்டா செய்வினையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் அந்த வேற்றுமை உருவான அந்த ஐ அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருப்பு மறைந்தோ இல்லைன்னா வெளிப்படையோ வரும் அப்படின்னு சொன்னேன் சரியா அப்போ இந்த அமைச்சர் விருதை வழங்கினார் அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் நான் இலக்கணம் கற்று வாழ்வில் விழுந்தேன் வருது அப்போ நான் இலக்கணத்தை கற்று வாழ்வில் விழுந்தேன் அப்படிங்கிறது வரமுல அப்படின்னு இங்கே வந்து கேள்வி கேட்கலாம் எனக்கு வந்து காதல் வந்து கேட்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டா இங்கே செய்வினை அப்படிங்கிறது ஒரு வினையை வந்து செய்கிறத குறிக்கும் சரியா இங்கே இந்த நான் இலக்கணம் கற்று வாழ்வு விருந்தன் இருக்கு இல்லையா இது வந்து தன்வினை தனக்காக இது வந்து பண்ணுறாங்க இப்போ அமைச்சர் பண்ணுற விருதை இன்னொருத்தருக்கு வழங்குறாரு சரியா இங்கே நான் இலக்கணம் கற்று வாழ்வில் விருந்தன் அப்படிங்கிறது தனக்கு செய்கிறது அப்போ இது வந்து தன்வினை சரியா இப்போ டிஃப்ரென்ஷியேட் வந்து புரியுதா ஓகேவா அடுத்து பின்வருவனொற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய பாருங்கள் வினா தொடர் அல்லாத ஒன்று காணலின் நீரோ காணனி நீரோ அப்படின்னா அது நீர்தானா அப்படின்னு அப்படியே வந்து கேட்குறாங்க அப்போ இது வந்து வினா தொடர் தான் இவன் என்ன கேட்குறான் வினா தொடர் அல்லாத ஒன்று தான் அடுத்து வானகமே இளவையிலே மரச்சரிவே ஆக்சுவலாக இது வந்து பார்த்த அப்படின்னா வினா தொடர் கிடையாது வானகமே இளவையிலே மரச்சரிவே அப்படிங்கிறது இது வந்து ஒரு கோர்வையாக வந்து வர்றது அப்போ இதுதான் வந்து வினா தொடர் அல்லாத ஒன்று மற்ற ரெண்டுமே வினா தொடர் தான் சரியா கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அடிநிமிர் வில்லார் செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்ன அடி நிமிர் வில்லார் செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி எது வரும் கீழ்கணக்கா மேற்கணக்கா தொல்காப்பியமாக நன்னூலா அப்படின்னு கேட்குறான் இதில் நம்மளுக்கு இந்த அறம் அறம் சார்ந்த நூல்கள் அதிகமாக எங்கே வந்து வரும் கீழ்கணக்கு நூல்களில் வரும் சரியா மேற்கணக்கில் சார் அப்போ எடுத்து வைப்பது பண்ண வராதா வெட்டுத்தொகை பற்றி பாட்டினா அகநூல்கள் புறநூல்கள் வந்து அதிகமாக வந்து வரும் சரியா அறம் நூல்கள் வந்து கீழ்கணக்கு நூல்கள் தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து கீழ்கணக்கு நூல்கள் தான் வந்து கரெக்டு வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் திருக்குறளை பாராட்டினவர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எழுது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லுவாங்கன்னா திருமந்திர சொல்லுவாங்க திருமூலர் எழுதுனா திருமந்திரம் அடுத்து தேவநாயர் பாவனார் பற்றிய கூற்று ஒன்று ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இது சரியா சரிதான் தேவனய பாவனார் தான் தான் சொல்லுவாங்க அடுத்து செந்தமிழ் சொற்புறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் ஆமா கரெக்ட் தான் பள்ளிப் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் ஆக்சுவலா தேவனைய பாவனார் பள்ளிப் பறவைகள் நூலை எழுதியிருக்க மாட்டார் சரியா உங்களுக்கு ஒரு கேள்வி பள்ளி பறவைகள் நூறு ஆசிரியம் இந்த நூல்களை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார் கொள்கை இல்லை கொக்கு சரியா கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார் யார் அப்படின்னா கொங்கனர் அட்டமா சித்திகள் இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் என்ன அட்டம் அப்படின்னா எட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அஷ்டம் அஷ்டம் தான் அட்டம் சொல்கிறாங்க வள்ளைப்பாட்டு என்பது என்ன வள்ளைப்பாட்டு அப்படின்னா பாட்டு தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் எந்த நின தருப்புகளை இயம்பிடல் வேண்டும் இதில் இயம்பு சொற்கள் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க லாஸ்ட்டு வேண்டும் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏபு சொற்கள் சந்திப்பிளையற்ற வாக்கியத்தை கண்டறிய சந்திப்பிளையற்ற வாக்கியம் என்னென்னு கேட்குறாங்க சந்திப்பிளையற்ற வாக்கியம் என்னென்னு கேட்டால் லாஸ்ட் அவரதுலையே அதுதான் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டு ஆப்ஷன் டி பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை இந்த கேள்வி ரிப்பீட்டட் கேள்வி சரியா பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை பத்து இதுக்கு முன்னால் அவன் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு பார்த்துருப்போம் சரியா பழைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ நார்மலாக பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை இருக்கிறாங்க பத்து பாரதி தன் குயில் பாட்டு பாடும் பாடல் வரிகளை கண்டறிய என்ன பாடல் அப்படின்னு கேட்குறாங்க சரியா இதில் எதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படிங்கிறது சரியா நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் என்ன நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்து எங்கே இருக்குது மனோன்மணியத்தில் இருக்குது அதாவது சுந்தரனார் இயற்றிய மனோன்மணித்தில் இருக்கிற பாடல் தான் நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற பாடல் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய ஒரு இலக்கிய வடிவம் என்ன இலக்கிய வடிவம் என்ன கேட்டால் உலா குரம் என கூடப்படும் சிற்றிலக்கிய வகை எது குரவஞ்சி குரவஞ்சி அதாவது என்ன சொல்வாங்க ஒளி வேறுபாடு புலி புலி இந்த புலி தெரியும் நம்மளுக்கு என்னது விலங்கு டைகர் சரியா இந்த புலி அப்படிங்கிறது பழம் புளியம் பழம் சரியா ஏ அப்படிங்கிறது கரெக்ட் அடுத்து சரியான தமிழ் சொல்லையை தேர்வு செய்க ஃபோக் ஆர்ட்ஸ் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறது கரெக்டு நாட்டுப்புற கலைகள் ரேவதி என்ற புனை பெயரில் படைப்புகளை எழுதியவது யார் ரேவதி சரியா யார் அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி இந்த இந்த கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரேவதி அப்படிங்கிற கேள்வி இது ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க சரியா இந்த ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கொழ்கள் முதன்மையானது என்ன ஸ்கூல் புக்கில் இருக்குது அணிகளோட இலக்கணத்தை கூறுற நூல்கொழில் முதன்மையானது எது கேட்டால் தண்டி அலங்காரம் முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் என்ன பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆக்சுவலாக குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடம் காட்டில் சாரி குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடம் மாற்றி உடனே வந்து சின்ன சார் தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுறாங்க சரியா குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் ஸோ மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குதிரை சாமை வரகு இதெல்லாம் வந்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அடுத்து வந்து பாருங்கள் முல்லை முல்லை வந்து என்னது காடும் காடு சாந்தனம் காட்டில் தான் என்ன இருக்குது கேட்டால் முதிரை சாம வரகு மொய்மணி குதிரை வாளி இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ முல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்றுடன் முதல் எட்டுடன் சாரி மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை உள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எத்தனை கருங்கல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க எத்தனை கருங்கர்கள் அப்படின்னா மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பாடியவர் யார் பாரதியார் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் இது சிக்ஸ்த்து புக்கில் சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றதும் ஒரு பாடலே வந்திருக்கு சிக்ஸ்த்தில் சரியா அடுத்து பழமொழி ஆங்கில மொழிக்கு இலையான தமிழ் பழமொழி ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் சரியா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அதுதான் இந்த ஆங்கில பழமொழிக்கான தமிழ் பழமொழி திரிகிடம் என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு திரிகடுத்துள்ள நூலில் உள்ள வெண்பாக்களுடைய எண்ணிக்கை நூறு சரியா கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார் கலிங்கத்து பரணிக்கு பாட்டுடை தலைவன் யார் முதற் குலோத்துங்க சோழன் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார் முக்கியமான கேள்வி ரிப்பீட்டட் கேள்வி சதுரகராதியை யார் எழுதுனா இதில் தமிழோட முதல் அகராதி சதுரதி தான் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை எழுதுக இதில் எது கரெக்டான ஒன்று அப்படிங்கிட்டால் மண்டூகம் மலையில் மாய்ந்தது தான் கரெக்டு படி எனும் வேற்சொல்லின் வினையாள பெயரை தேர்ந்தெடு வினையாள நயம் பெயர் அப்படின்னா அந்த வினையை செய்கிற குறிக்கிறது குறிக்கிறதான் அந்த ப வினையாள பேர் அப்படிங்கிறது சரியா இங்கே படித்தவர் அப்படிங்கிறத வந்து வரும் படித்தனர் அப்படிங்கிறது வராது சரியா படித்தவர் வா எனும் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வா வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து வினையச்சம் கேட்குறாங்க வினையச்சம்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒன்று ஈன்னு வந்து வரணும் இல்லை அப்படின்னா ஊன்னு வந்து வரணும் இதில் வந்து எது ஈ இல்லைன்னா ஊ வருது வந்து வந்து அப்படிங்கிறது இங்கே வந்து வினையச்சம் அப்போ வருதல் என்ன சார் வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அப்போ வந்த அப்படிங்கிறது என்ன சார் வந்த அப்படிங்கிறது இங்கே பெயரச்சமாக வச்சுக்கலாம் சரியா அமர்ந்தான் என்ற சொல்லின் வேற்சொல்லை தேர்க அமர்ந்தான் வேர்ச்சொல் அமர் அடுத்து பொறுத்துக செயலி செயலப்படை இன்னி செயலப்படை சொல்லி செயலப்படை ஒற்றளப்படை நம்ம ஏற்கனவே முதலேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் செயலி செயலப்படை எப்பயுமே வந்து சொல்லுக்கு அதாவது தமிழில் முதல் எழுத்து ஆ செயலுக்கு முதல் எடுத்து ஆ அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன் அப்போ ஆ இங்கே எங்கே வந்துருது இந்த வந்துருக்குவாங்க நல்ல படா படாப்பறை தான் செயலி செயல்படை ஃபஸ்ட்டு நாலு அடுத்து இன்னி செயலப்படை இன்னி செயலப்படின்னா பாட்டு பாட்டு படிக்கிறது ஊழலா பாட்டு சரியா நம்ம ஊழல் ஒரு பாட்டு வந்து படிக்கிறோம் இல்லையா பாட்டு அந்த இது மைண்டில் வந்து வச்சுக்கோங்க இன்னிசை இன்னிசை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னிசை அப்படிங்கிறது கெடுப்பதும் அப்படிங்கிறது வரும் மூணாவது அடுத்து சொல்லி செய் நான் என்ன சொல்லியிருக்கேன் கேட்கனேமோ பள்ளக்காட்டு அப்படின்னா ஈ சொல்லு ஈ சொல்லுன்னு சொல்லுவோமா ஈ சொல்லு அப்போ ஈ வந்தால் சொல்லிசேலப்படை ரெண்டாவது ஒற்றளப்படை அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து எழுத்து அடுத்தடுத்து வரும் ஒன்றாவது நாலு மூணு இரண்டு ஒன்று தான் சரியான விடை அடுத்ததாக மூடுபணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை நிறைய மூடுபணி அப்படின்னா இலக்கண குறிப்பு வினைத்தொகை முகத்தை குறிப்பது டேஷ் பெயர் ஆகும் முகத்தை குறிப்பது என்னது சினை பெயர் முகம் அப்படிங்கிறது ஒரு உறுப்புத்தான சினைப்பெயர் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் அதாவது அவரோட கல்லறைகளோடு சொல்லியிருப்பானா இவர் வந்து இங்கே இந்த கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு இருப்பாங்களாம் சரியா யார் அப்படின்னா ஜி போப் சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று என்ன சேர நாட்டிலேருந்து என்ன ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு இருக்கிறாங்க சேரநாட்டிலேருந்து அதிகமாக தந்தம் சேரநாடு அப்படிங்கிறது அதிகமாக கேரளா சைடு தான் வந்து வரும் சரியா கரூர் கேரளா சைடு தான் வரும் கேரளாவில் அதிகமாக தந்தம் தான் வந்து இருக்கும் சரியா அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் தந்த ஓவியங்கள் அதிகமாக எங்கே கேரளால தான் இருக்கும் ஓகேவா அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு அடையாற்றில் அவ்வையெல்லாம் எப்போ நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த ஏன்னா கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் என்ன சரியா தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த இது வந்து கரும்பை பற்றி தான் தீம்பி எந்திரம் பந்தல் வருத்த அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து நிறையா பாடல் வந்து வரும் கரும்பை பிளிகிற சார் தீம்பி எந்திரம் பந்தல் வருத்த நம்ம எப்படி நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா எங்கள் கரும்புன்னு வந்துச்சு கரும்பு சார் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பத்து ரூபாய்க்கு கொடுத்து கொடுக்குறோம் கரும்புச்சாறு எவ்வளோ குடிக்கிறோம் பத்து ரூபாய்க்கு அப்போ பதிற்று பத்து கரும்பு எதுலேருந்து வருது அந்த எந்திரம் மிஷினில் இருந்தானே வருது சரியா ஓகேவா ஸோ வேடிக்கையாக வந்துருக்கும் ஆனால் எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மைண்டில் வந்து டக்குன்னு வந்து வரும் ஓகேவா அடுத்து விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தெருக்க அன்னம் கூடை முடைந்தால் இதுக்கு என்ன விடைக்கேற்ற வினா என்ன என்ன கேட்டால் அன்னம் என்ன செய்தால் ஆக்சுவலாக இதில் அண்ணம் கூடை முடந்தாளா அப்படிங்கிறது வரலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டவுட் வந்து வரலாம் ஆனால் அண்ணம் என்ன செய்தால் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு அதாவது ஆன்சர் தத்துவச்சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்தியலாக கொண்டு கவிதை படைத்தவர் யார் யார் கவிதை படைத்தவர் தருமு சிவராமு பிக்ஷு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார் பாருங்கள் ரேவதி அப்படிங்கிற இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படியே ஒரே எக்ஸாம்பிள் பாருங்க புலியாகி கொடுமை கவிதைகளை கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார் யார் சொன்னாரு முடியரசன் சொல்றாரு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றை கண்டறிக கரிசலாங்கண்ணிக்கு பேர் இல்லாதது சரியா ஞான பச்சிலே அப்படிங்கிறத கையாந்தகரை பிரிங்கரா சாரி பிரிங்கராசம் தேகராசம் அப்படிங்கிறது கர்ச்சலாங்கன்னோட பேர் சரியா ஞான பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் லக்குவனார் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் பரிஜமார் கலைஞர் எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது நாடகக்கலை போலச் செய்தல் அப்படிங்கிற பண்போட அடிப்படையில் அமைஞ்சிருக்குது தாளாற்றித் தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது என்ன தாளாற்றித் தந்த பொருள் என்று எதை சொல்கிறார் அப்படின்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் என்ன திருக்குறள் துவா என்பதன் எதிர்ச்சொல் என்ன துவா அப்படின்னா என்ன துவா அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்க இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா பறித்தல் அப்படிங்கிறது கீழ் ஒருவனொற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது செயப்பாட்டு வினை வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது வேற்றுமை உருவான இந்த ஆள் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொருத்தமற்ற இணை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்ட ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா பாருங்கள் சூப்பரான ஒரு பாடல் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் என்ன அகம்பா அகம்பாவம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க இதனால் உண்டா ஒரு லாபம் இதனால் ஏதாவது லாபம் இருக்கா எண்ணிப்பார் தெளிவாகும் ஓகே ஆடலில் பொருந்தாத ஒன்று தான் இங்கே இருப்பது சீர்மோனையா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இருப்பது இது வந்து பார்த்தா அப்படின்னா சீர்மோனை தான் அடுத்து இதற்குள் இதனால் அடி எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்குள் இதனால் பாருங்கள் எதுகை தா தா ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வருது தான் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் தான் பாவம் லாபம் இய்பு அப்படிங்கிறாங்க பாவம் லாஸ்ட்டில் இருக்குது லாபம் லாஸ்ட்டில் இருக்குது ஸோ இய்பு தான் ஓகே அடுத்து இருப்பது இதனால் இணை மோனை பாருங்கள் இருப்பது இங்கே இருக்குது இதனால் இங்கே இருக்குது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் வந்து கிடையாது ஸோ இணை மோனையும் கொடுத்துருக்காங்க இணை மோனை அப்படின்னா சீரில் வர்றது சரியா ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் ஒன்றா இருக்கிறது தான் இணை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கூற்று வந்து தவறு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் கட்டளைத் தொடர்கள் எவை அகராதியில் படம் தரும் செய்தியை பத்தியாக தருக காட்சியை கண்டு கவனம் எழுதுக புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இதில் கட்டளைத் தொடர்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சில் ஆன்சராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்றும் கட்டளைத் தொடர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு கேள்வி தான் சரியா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது இங்கே கட்டளைத் தொடராகவும் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது சரியா ஆனால் டிஎன்பிசி ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்றும் கட்டளை தொடர்கள் படிங்க ஓகேவா சரி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக உருவாக்க ஒருவர் புலவர்களுள் மருதன் இளனார் சங்காலம் இல்லை எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க மருதன் இளனானார் சங்கால புலவர்களுள் ஒருவர் கரெக்ட் இரண்டு வாக்கியங்களிடையே வரும் சரியான சொல்லை அறிக பாருங்க அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் இதுக்கப்புறம் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது வரும் அப்படின்னா ஏனெனில் அப்படிங்கிறது தான் கரெக்டாக அது வரும் மற்ற செட் ஆகாது ஃப்ரான்ஸு தேசிய நூற்கோடத்தில் மாணிக்கவாசர் பிள்ளைத்தமிழ் சா சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலில் நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார் யார் சொன்னாங்க கேட்டால் தனிநாயக அடிகள் கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலம்னாலே மேக்சிமம் ஜிவி தான் வருவார் ஆன்சர் ஜிவிபோப் ஸோ வெற்றிகரமாக நம்ம ஒரு நூறு கேள்வி வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்